Hi, hello friends, welcome back to Chikku Samayal. Chikku Samayal இன்னைக்கு குக் வித் கோமாளி சீசன் 3ல கிரேஸ் அக்கா பண்ணி இமிடி பேண்ட் வின் பண்ண கேப்சிகம் அல்வா தான் பார்க்க போறோம். நீங்க யோசிக்கிற மாதிரி தான் நானும் கேப்சிகலத்துல அல்வா பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சேன். ஆனால் பண்ணி பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சும்மா ஸ்டார் மாதிரா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பண்ணிருக்கலாமேனு கூட தோணுச்சு. இந்த கேப்சிகம் அல்வா எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த கேப்சிகம் அல்வா பண்ணுறதுக்கு இன்னைக்கு நான் 2 குடமிளகாய் எடுத்துருக்கிறேன். இந்த கேப்சிகத்தை நம்ம விதையெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேப்சிகத்தை நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் முதல்ல அல்வா பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் சூடானதும் 5 முந்திரி பருப்பு, 2 பாதாம், கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கேப்சிகம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். கேப்சிகம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்குது. இப்போ கேப்சிகமில் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, கலரும் மாறிடுச்சு. இப்போ இதில் நான் 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலரி விட்டுட்டே இருங்க. இதை நம்ம அடி பிடிக்காம நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஓரத்தில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா கலரிட்டே இருங்க. பாருங்க, நம்மளோட நெய்யெல்லாம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாசனைக்காக 2 ஏலக்காவை இடித்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நெய்யெல்லாம் சூப்பராக திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் போகிறப்போ பச்சையாக ஒன்று இருந்தது, அது என்னன்னு கையில் எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்கில் அணைக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னென்ன அது? எறும்பு பாட்டு சாரி. நல்ல வேலை அதை பிதிக்கல. அது சும்மா காமெடிக்கு தாங்க, ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. கேப்சிகத்தில் அல்வா சாப்பிட்டதே இல்லை. செஞ்சு பார்த்தா செம்மையாக அருமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான கேப்சிகம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிக்கு சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.